இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராசரி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போறீங்க. வீட்டில் சில ஐட்டம்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, சரி அதை வாங்க போலாம், நாங்கள் கிளம்பணும். ஸோ அப்படியே இதை ஒரு விலாகா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நான் இருக்க கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிலிஜனாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அபாயம் போட்டு தான் வெளியே போகணும். நான் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை கவர் பண்ணலன்னா பரவாயில்ல, அதான் மற்ற ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஹெட்டை கூட கவர் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். இப்போ இங்கே வந்து மார்க்கெட் ஏரியா போயிட்டுருக்கோம். நான் போகிற சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாமே இருக்கும், பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் கிடைக்கும். இந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி வெய் பண்ணி தருவாங்க. நாங்கள் இங்கே ரெகுலராக வாங்குகிற ஷாப், ஸோ நம்ம கார்லேருந்து சொன்னாவே போதும், அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க, நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏரியா தான். இங்கேயே வந்து சிக்கன் மட்டன் பீஃப் ஃபிஷ் எல்லாமே கிடைக்கும். இது வீட்டு பக்கத்தில் தான், ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கு. பாண்டா இதுதான் சூப்பர் மார்க்கெட், நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இது வீட்டிலருந்தா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். இங்கே தான் நாங்கள் மோஸ்ட்லி க்ராசரி ஷாப்பிங் பண்ணுவோம். சம்டைம்ஸ் லுலு போ, லுலு வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம். ஸோ வீட்டு பக்கத்துலேயே இது இருக்கிறதுனால நாங்கள் இங்கேயே வந்து ஷாப் பண்ணிப்போம். ஸோ பாண்டாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அண்ட் மாஸ்க் போடலைன்னா கண்டிப்பாக உள்ளே அல்லவே பண்ண மாட்டாங்க. அண்ட் க்ளவுஸாக கண்டிப்பாக போட்டு தான் உள்ளே போனோம். ஸோ க்ளவுஸ் போடலனாலே உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி உள்ளே போகிறதுக்கு. எல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸும் இது உள்ளே கிடைக்கும். ரைட் ஃப்ரம் ப்ரெட்டு பன்னில் இருந்து கேக் ஸ்வீட்ஸ் வரைக்கும் உள்ளவே எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்வீட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ ஒன்லி அரபிக் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் தான் நிறைய வாங்குவோம், பிகாஸ் வெஜிடபிள்ஸ் அந்தளவுக்கு இங்கே வாங்க மாட்டோம். வெஜிடபிள்ஸ்லாம் மோஸ்ட்லி நாங்கள் எங்கே வாங்கினா, எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கடை, வீடு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, அதுவும் வந்து ஒரு ஏமன்காரங்களோ அவங்களோட வெஜிடபிள் ஷாப். அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி அங்கே தான் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்குவோம். அதனால் இங்கே ஏதாவது அங்கே கிடைக்காத வெஜிடபிள் ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னா அதுவும் ஃப்ரூட்ஸ் மட்டும் மேக்ஸிமம் இங்கே வாங்கிப்போம். இந்த ப்ளூபெரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸே வந்து 14 ரியால். அண்ட் தூ அவகேடோஸ் மை ஃபேவரட்டான ஃப்ரூட், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ரூட். ஐ ஜஸ்ட் லவ் அவகேடோஸ், அது எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியல, அவ்வளோ பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா டைமும் வரும்போதெல்லாம் அவகேடோஸ் வாங்கிட்டு போவோம். அவகேடோஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9 ரியால், 9 to 10 ரியால் இருக்கும். அப்படின்னா லைக் இந்தியன் ருபீஸ்க்கு 1 ரியால்னால் 20 ருபீஸ், ஸோ 10 ரியால்னால் 200 ருபீஸ், மேபி 1 kg வந்து அரௌண்ட் 200 to 250 ருபீஸ் இருக்கும். ஸோ ப்ளூபெரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவைட் எக்ஸ்பென்சிவ். இங்கே ராஸ்பெரி ப்ளூபெரி வந்து எக்ஸ்பென்சிவ், அண்ட் ஸ்ட்ராபெரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கம்மி தான், 7 ரியால். க்ளவுஸை போட்டுட்டு இந்த கவரில் எடுத்து ஓப்பன் பண்ணுறது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப டஃப்பான டாஸ்க்.
பார்த்தீங்கன்னா ஃபுட் மார்க் போட்டிருப்பாங்க. ஒரு ஒருத்தருக்கும் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம பில் போடும் போது நம்ம கண்டிப்பாக இப்படி தான் நிற்கணும், பக்கத்து பக்கத்துலலாம் நிற்கவே கூடாது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஒட்டாத ஃப்ரூட் பாக்ஸஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க வெயிட் பண்ணி எவ்வளோன்னு மெஷர் பண்ணி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்க. ஸோ பில் போடும்போது அதை யூஸ் பண்ணும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ்க்கு வந்து பொன்னி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாஸ்மதி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் ஃபிலிப்பினோஸ்க்கு தனியாக அவங்க ரைஸ் கிடைக்கும். பட் பொன்னி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் லுலு சூப்பர் மார்க்கெட்டில் வேணால் கிடைக்கும், ஹைப்பர் மார்க்கெட்டில். பட் அதுவும் நாங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணுற அதே ரைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றபடி இந்த கேரளாஸ் யூஸ் பண்ணுற மோட்டா ரைஸ் அது எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேண்டமிக் டைம்லேயும் எல்லாத்துலேயும் நல்லா ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவுமே இது இல்லை அது இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே இருக்குது. இங்கே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் தால்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் ஈவன் மசாலா பேக்கெட்ஸ், இந்த ஈஸ்டர்ன் மசாலா பேக்கெட்ஸ், எம்டிஆர் அந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ் கிடைக்கும். நாங்கள் குக்கிங்க்கு வந்து இந்த அஃபியாலேருந்து இந்த கார்ன் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மில்க் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும், ஒன்று ஃப்ளோ ஃபேட், ஒன்று வந்து ஃபுல் ஃபேட். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அண்ட்
நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகர்ட்ஸ். யோகர்ட்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ரீக் யோகர்ட் தான் எடுப்பேன், பிகாஸ் யாராக்கு ரொம்ப 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 பிடிக்கும் யோகர்ட். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் யோகர்ட்ஸ் கூட இருக்குது. சம்டைம்ஸ் அவள் வந்து ஸ்நாக்ஸ் சரியாக சாப்பிடல, இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா நான் வந்து அவளுக்கு ஒரு இந்த யோகர்ட் மட்டும் பிளெயினாக அப்படியே கொடுத்துருவேன். ஸோ அதை ஃபுல்லாக சாப்பிட்ருவாள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ஸ்மூதிஸ் போடுறதுக்கு, அப்புறம் காஃபிக்கு மோர் போட்டு தர, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய வந்து எப்பவுமே யோகர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுற ஐட்டமாக இருக்கும் வீட்டில். ஸோ எப்பவுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg இல்லை 2 kg பெரிய பெரிய பக்கெட்ஸ் எடுத்துப்போம். ஸோ லாஸ்ட்டாக ஸ்நாக்ஸ்க்கு காட்ஃபேயோட ஃபேவரட் சிப்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அண்ட் பட்டர்லாம் கூட நிறைய வாங்கினோம், பட் அதை நான் வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் அந்த சைட் கொஞ்சம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் நிற்க முடியல. ஸோ தட்ஸ் ஆல் டன் வித் த ஷாப்பிங். ஸோ டோட்டலாக ஒரு அரௌண்ட் 433 ரியால் சம்திங் வாங்கியிருக்கோம். இது எல்லாத்த விட வீட்டுக்கு போய் இது எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணுவோம், அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.